கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:34 பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகர் விரோதமாய் பேசுவதற்கும் அடையாளமாகும்படி இவர் நியமிக்கப்பட்டார். பாருங்கள் பிரியமானவர்களே, அநேகரால் புகழப்படுவதற்கு இவர் நியமிக்கப்படவில்லை, அநேகர் விரோதமாய் பேசப்படுவதற்கு இவர் நியமிக்கப்பட்டார். இந்த உலகத்தின் பாராட்டுகளையும் நிந்தைகளையும் வைத்து நீங்கள் செய்வது சரியா ஏனென்றால் அவர் வாழ்நாள் எல்லாம் அவருக்கு எதிராக அவதூறாக ஒரு திரள் கூட்டம் பேசிக்கொண்டேதான் இருந்தது. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் கூட அநேகர் அவரை அவதூறாக பேசினார்கள். எந்த மனிதனும் மற்றவனுடைய மரண அவஸ்தையில் அவனை நகையாட மாட்டான். ஆனால் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் கூட அவரை பார்த்து அநேகர் நகைத்தார்கள். பிரியமானவர்களே, சிலுவை விட்டு இறங்கி வா என்று சொன்னார்கள். இந்த நகைப்பையும் விரோதமாய் பேசப்படுவதையும் வைத்து அவர் ஒரு நாளும் தான் செய்து கொண்டிருப்பது தவறு என்கிற முடிவுக்கு வரவில்லை. அவர் 100% 1000 மடங்குதான் செய்கிறது சரி என்கிற உறுதியை ஆவியானவரால் உடையவராக இருந்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய உறுதிப்பாடு வெளியிலிருந்து வரும் புகழ்ச்சியினாலோ இகழ்ச்சியினாலோ எழுதப்படக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலும் அவருடைய உறுதியாக்கப்படுதலினாலுமே நிலைத்து நிற்க வேண்டும். அருமை ஆத்துமாவே, அனைவரும் உங்களை அவதூறாகவும் விரோதமாகவும் பேசுகிறார்களா? கலங்காதிருங்கள். உங்கள் இரட்சகரை கூட அப்படித்தான் பேசினார்கள். அதை வைத்து நீங்கள் உங்களை குற்றவாளியாக எண்ணாதிருங்கள். இதை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் என்றென்றைக்கும் சதா காலமும் இருந்து உங்களை பலப்படுத்துவாராக. உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.